அரசு ஸ்டான்லி குழந்தை மருத்துவமனையில் காசு விழுங்கிய சிறுவனுக்கு மருத்துவம் பார்க்க மறுத்துவிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ராயபுரம் அரசு குழந்தைகள் மருத்துவமனைக்கு மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் தேவிஸ்ரீ இவர்களுடைய மகன் ஜெனியாஷ் 7 வயது கொண்டவன் 1 ரூபாய் நாணயத்தை விளையாட்டாக வாயில் போட்டு விளையாடி உள்ளார். எதிர்பாராத விதமாக தொண்டைக்குழி வழியாக இறப்புக்குள் இந்த காசு சென்று விட்டது. மீஞ்சூரில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது அவர்கள் அங்கிருந்து எழுதி கொடுத்ததால் ராயபுரத்தில் உள்ள குழந்தைகள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். இங்கு மருத்துவர்கள் அதற்கான வசதி இல்லை என்று 7 குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தனர். இதனால் செய்வதறியாத சிறுவனை கூட்டிக் கொண்டு வந்த பெற்றோர் 7 குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு வந்தனர். அனைத்து மருத்துவ வசதியும் இருந்து அரசு குழந்தைகள் ஸ்டான்லி மருத்துவமனையில் குழந்தை நலனில் அக்கறை இல்லாமல் மருத்துவர்கள் வேறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது வேதனையாக இருப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர்.